ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நாம் கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு துண்டு சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். வாங்க இந்த ஃப்ரை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள், இது ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துங்க. அடுத்தா நான் பன்னீர் துண்டுகளை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதை உள்ளோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலோட ஊறிடுச்சு. பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நம்ம பன்னீர் துண்டுகளை இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு பொரட்டு பொரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம பன்னீர் துண்டுகளை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு நீங்கள் எண்ணெயில் எடுத்து போட்டலாம். மஞ்சள் லைட்டாக வேக்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனது நம்ம எடுத்துடலாம். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான பன்னீர்ஃப்ரை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமே இருக்கும், ரொம்ப ஹையாக இருந்தாலும் சீக்கிரம் தீஞ்சிடும். ரெண்டு சைடும் வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக
சூப்பரான கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய எஸ்கே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.